சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புடரி அருகே ஆ காளாபூரில் தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம், இந்த காட்டாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கியதில் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து விவரம். வணக்கம் தனலட்சுமி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றியம் ஆ காளாபூர் அருகில் ஆத்தங்கரைப்பட்டி கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆ காளாபூரில் இருந்து ஆத்தங்கரைப்பட்டி செல்ல பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த தரைப்பாலம் வழியாக 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல மக்கள் இருசக்கர வாகனங்கள் கார்களில் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக திண்டுக்கல் கரந்தமலை பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாகவும் சிங்கம்புணரியில் பெய்த கனமழை காரணமாகவும் பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு ஆ காளாபூர் தடுப்பணையில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டுகிறது. இதனால் ஆ காளாபூர் ஆத்தங்கரைப்பட்டி தரைப்பாலம் பாலாற்றின் வெள்ளத்தால் மூழ்கியது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் அபாயம் அறியாமல் இந்த தரைப்பாலத்தின் வழியாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கிராம மக்கள் வெள்ள நீரை பொருட்படுத்தாமல் கடந்து வருகின்றனர். இந்த பாலத்தை கடந்து 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளான மருத்துவம், உணவு மற்றும் பள்ளி உள்ளிட்ட தேவைகளுக்கு ஆபத்தை பொருட்படுத்தாமல் பாலத்தை கடந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஒவ்வொரு முறையும் மழைக்காலம், வடகிழக்கு பருவமழை காலம், புயல் அறிவிக்கப்படும் காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து தடைபடுவதால் அப்பகுதி மக்கள் சுமார் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் வாகன ஓட்டிகளும் அச்சத்துடன் தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். ஆ காளாபூரில் உள்ள பள்ளிகளில் படிக்க ஆத்தங்கரைப்பட்டியில் இருந்து 60க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தரைப்பாலத்தை கடந்து பள்ளி செல்ல பெற்றோர் துணையுடன் சென்று வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இங்கு உடனடியாக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கை வலுத்து வருகிறது. தனலட்சுமி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.